விரைந்து தொழில் கேட்கும் ஞாலம் நிரந்து இனிது சொல்லுதல் வல்லா பெறின். இதன் பொருள் என்னவென்றால், கருத்துக்களை ஒழுங்காக கோர்த்து இனிமையாக சொல்ல வல்லவரை பெற்றால் உலகம் விரைந்து அவருடைய ஏவலை கேட்டு நடக்கும். ஆண்டு தமிழ்நேயர்களுக்கு வணக்கம். அதாவது இந்த சனாதனத்தை எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க, இப்போ எந்த ரேஞ்சு கொண்டு வந்து விட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை வடிவேலு போய் கிளி ஜோசியம் பார்ப்பாரு, இப்படி உட்காந்துட்டு கிளி ஜோசியம் பார்ப்பா, அப்படி இந்த ஊர்லேயே இருக்கலாமா, ஓரஞ்சாரமாக இருந்து ஏதாவது குழப்பம் பண்ணலாமா, இல்லை மறுபடி துபாய்க்கே போயிடலாமா அப்படின்னு இந்த கிளி ஜோசியம் பார்க்க ரேஞ்சு கொண்டு வந்து விட்டாங்க. இனிமேல் கூட்டணியில் இருக்கலாமா இல்லை வேண்டாமா அப்படிங்கிற அளவுக்கு திருமாவளவன் அவர்கள் புலம்ப ஆரம்பிச்சிட்டார். டைரெக்டாக புலம்ப முடியாதுல்ல, அதனால இன்டைரக்டாக ஜாடமாடியா, அவர் இல்லைனா நாங்கள் வருவோம், இவர் இல்லைனா நாங்கள் வருவோம், ஆப்பிள் ஆரஞ்சு தேங்காய் இந்த சின்னமெல்லாம் இல்லை அப்படின்னா நாங்கள் வருவோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீலர்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல், பாஜக வெர்சஸ் விசிகே அப்படின்னு விசிகே காரங்க சொல்கிறதும் திருமாவளவன் அவர்கள் சொல்கிறதும் இதிலெல்லாம் ஏதாவது நியாயம் இருக்கா? பாஜக அப்படிங்கிறது என்ன மாதிரி கட்சி? விசிகேயோட எக்ஸ்டென்ட் என்ன, லெவல் என்ன, அவங்களோட அளவு என்ன? அரசியலில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவேட் பண்ணிக்கலாமா? ஏன் விசிகே அப்படி பண்ண ட்ரை பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்து நம்ம இருப்பை தக்க வச்சுக்கணும், நாம் இருக்கோம் அப்படிங்கிறத காட்டிக்கணும் அப்படின்னா ஒரு பெரிய எதிராளி கூட சண்டை போடணும். இந்த ட்விட்டரு ஃபேஸ்புக்கு ஆன்லைன் இணையதளத்துல எல்லாம் நீங்கள் இந்த டெக்னிக்கை பார்த்துருப்பீங்க. ஏதாவது ஒரு பிரபலமான நபரை பிடிச்சி திட்டுறது இல்லை அவரை விமர்சனம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்மளை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. அப்படியாவது நமக்கு ஒரு மவுசு கூடும். அப்போ நமக்கு அப்போ தானே இந்த மருவை வச்சா தானே நாலு பஞ்சாயத்து பண்ண முடியுது, நாலு பேர் நம்மகிட்ட வரான் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காரு திருமாவளவன் அவர்கள். ஸோ இந்த வேடிக்கையான விஷயங்கள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றாக பார்ப்போம். அதாவது திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, பாஜகவை எதிர்க்கக்கூடிய திராணியும் சக்தியும் தைரியமும் எங்கள்கிட்ட இருக்குது, அதாவது விசிகே கிட்ட தான் இருக்குது, நாங்கள் தான் அவங்களுக்கு எதிரி அப்படின்னு அவங்க சொல்லும்போது, ஆர்எஸ்எஸ்க்கு நாங்கள் தான் எதிரி அப்படின்னு சொல்லும்போது சிம்பிளாக என்ன சொல்லப்படுது பாஜக தரப்படுது? ஐயா அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இதெல்லாம் வேடிக்கையான கேள்வி தான், இருந்தாலும் கேட்குறீங்க பதில் சொல்லுவோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு தடா பெரியசாமி அண்ணனை நீங்கள் போய் சந்திங்க. எதற்காக இங்கே தடா பெரியசாமி அவர்களை கொண்டு வராங்க அப்படிங்கிறத நேயர்கள் புரிஞ்சுக்கணும். தடா பெரியசாமி அண்ணனுக்கு பல விஷயங்கள் திருமாவளவன் அவர்களை பற்றி தெரியும். எல்லாம் ஒரே இடத்துல இருந்து அங்கேருந்து இது வேலைக்காவது, உண்மையிலே பட்டியலின மக்களோட நலன், உண்மையிலேயே வந்து அம்பேத்கரிய கொள்கை, உண்மையிலேயே வந்து முற்போக்கு சிந்தனை, இதெல்லாம் வந்து அங்கே கிடையவே கிடையாது, அதெல்லாம் இருக்கிற இடம் பாரதிய ஜனதா கட்சி தான் அப்படின்னு ஃபீல் பண்ணனால தான் தடா பெரியசாமி அவர்கள் நிறைய தியாகம் பண்ணியிருக்காரு, அவர் அங்கேருந்து வெளியே வராரு. அப்புறம் ரீசெண்டாக ஒரு மேடையில் அவர் பேசும்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமாவளவன் அவர்களை பற்றி பல விஷயங்கள் வெளியே சொன்ன உடனே நம்ம ஆட்கள், அதாவது நம்ம விசிகே சார்ந்த ஆட்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட காரை போட்டு உடைக்கிறாங்க. அவர் காரை போட்டு உடைச்ச உடனே அது ஒரு பெரிய பிரச்சனையாகுது. ஃபஸ்ட்டு அவர் கூட உட்கார்ந்து விவாதம் பண்ணுங்க அப்படிங்கிற விஷயம் பாஜக தரப்பிலிருந்து திரு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறார். ஓகே நீங்கள் வரீங்களா, உங்களுக்கு வந்து பாஜக எதிர்கொள்ளணுமா? ஒன்றும் இல்லை, நம்ம தடா பெரியசாமி அண்ணனை தாண்டிட்டு வாங்க, அவரால் முடியாது. காரணம் என்ன, கொள்கை ரீதியாகவும் சரி மக்கள் பணி ரீதியாகவும் சரி ஒரு ப்ராட் பாலிடிக்ஸ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு அளவுகோலை எடுத்தால் கூட திருமாவளவன் அவர்களால் அவர் பக்கத்தில் கூட போக முடியாது. ஏன்னா உண்மையிலே தியாகம் பண்ணி அரசியல் பண்ணியிருக்காரு, அதற்காக தான் இந்த வாய்ப்பு திரு தடா பெரியசாமி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்புறமா நீங்கள் பாருங்கள், பிஜேபி கூட கம்பேர் பண்ணணும்னா ஒரு எலக்டோரல் சக்ஸஸ் இருக்கணும். இப்போ இன்றைக்கி 15 மாநிலங்களில் பாஜக இருக்குது, 15 மாநிலங்கள், 12 மாநிலங்கள் அவங்களே இருக்காங்க, 3 மாநிலங்களில் வித் எக்ஸ்டர்னல் சப்போர்ட். இப்போ நேற்று நடந்த எலெக்ஷனில் கூட, எலெக்ஷன் ரிசல்ட்ஸில் கூட மேகாலயா திரிபுரா நாகாலாந்து, இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் 3 out of 3 நாகாலாந்து திரிபுராவிலலாம் சூப்பரான ஒரு மெஜாரிட்டி. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே மேகாலயாவில் வந்துட்டு அவுட்சைட் சப்போர்ட்டு கொடுத்துருக்காங்க. என்பிபினால் வந்து வர முடியல, கான்ட்ராக்ட்ஸ் ஆகமாக்கு அவுட்சைட் சப்போர்ட் கொடுங்க அப்படின்னு அமித்ஷா அவர்கள் ஸ்டேட் யூனிட்டுக்கு சொல்கிறாங்க, இவரும் நன்றி சொல்கிறார், ரெண்டு பேரும் சேர்ந்திருக்காங்க. ஸோ அங்கே 3 இடத்துலையும் ஆகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த அஷ்ட தேவதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க நார்த் ஈஸ்ட்டில். இதற்கு முன்னாடி யூபிஏ இருக்கும்போது நார்த் ஈஸ்ட்டோட டெவலப்மெண்ட்டை வந்து செகண்டரியாக தான் யோசிப்பாங்க. மெயின்லேண்ட் வெர்சஸ் நார்த் ஈஸ்ட், பேக்வர்டு ஏரியா, ஹில் ஏரியா, லெகார்ட் ஏரியாஸ் அப்படின்லாம் பார்த்தா எல்லாமே நார்த் ஈஸ்ட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக தான் இருக்கும். பயங்கரமான பொட்டென்ஷியல் இருக்கும், ஹியூமன் ரிசோர்ஸ் பொட்டென்ஷியல் அமேசிங் பொட்டென்ஷியலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மற்ற இந்த ரிசோர்ஸஸ் டூரிசம் பொட்டென்ஷியல் ஹெவியாக இருக்கும். ஆனால் ரோடு கூட ஒழுங்காக போட்டிருக்க மாட்டாங்க. அது எல்லாத்தையும் இப்போ போட்டு கிட்டத்தட்ட 52 தடவை ஜவஹர்லால் நேரு அவர்கள், சாஸ்திரி அவர்கள், இந்திரா காந்தி அவர்கள், அப்புறமா மற்ற பிரதமர்கள்லாம் எத்தனை தடவை போய் நார்த் ஈஸ்ட்டை விசிட் பண்ணியிருக்காங்களோ அதே மோடி அவர்களையும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா இப்போ புரிய உங்களுக்கு ஏன் நார்த் ஈஸ்ட்டில் அபரிமிதமான ஒரு சப்போர்ட்டு இவங்களுக்கு வருது. இப்போ இந்த கேள்வி நீங்களே கேளுங்க, பாஜக கூட பிசிகே எல்லாம் கம்பேர் பண்ணலாமா அப்படின்னு. சுதந்திரத்திலிருந்து 2014 வரை இந்தியாவில் நிறைய பிரதமர்கள் இருந்தார்கள். நேரு அவங்க ஆரம்பித்து, சாஸ்திரி அவங்ககிட்ட இருந்து ஆரம்பித்து நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம், நம்முடைய மன்மோகன் சிங் அவர்கள் வரை. மொத்தமாக இந்த எல்லா பிரதமர்களும் சேர்ந்து வடகிழக்குக்கு எத்தனை முறை போனாங்களோ
எல்லா பிரதமரும் சேர்ந்து 1947 ல இருந்து 2014 வரை நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 9 வருஷத்துல அதை விட அதிகமாக போயிருக்காங்க 52 முறை நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வடகிழக்கு மாநிலங்களுக்கு விசிட் பண்ணிருக்காங்க வடகிழக்கு மாநிலங்களை பிரதமர் அவர்கள் சொல்வதே அஷ்டலட்சுமின்னு சொல்றாங்க அஷ்டலட்சுமி இந்த பாத்தீங்கன்னா அஷ்டலட்சுமி இந்தியாவுடைய முக்கியமான பகுதி வடகிழக்கு மாநிலங்களுக்கு குறிப்பாக நாம் செய்து கொடுத்துருக்கக்கூடிய நலத்திட்ட உதவிகள் பணிகள் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு வடகிழக்கில் எல்லா இடத்துலையும் அசாம்ல இருந்து ஆரம்பித்து பெரிய மாநிலம் அசாம் அங்கே இருந்து ஆரம்பித்து திரிபுரா இதற்கு முன்பு மணிப்பூர் மணிப்பூர் போன சைக்கிளில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஜெயித்தோம் இன்னைக்கு வடகிழக்கு முழுவதுமே பாரதிய ஜனதா கட்சி இல்லாட்டி பாரதிய ஜனதா கட்சியை சான்று இருக்கக்கூடிய கட்சிகளுடைய ஆட்சி என்று வந்திருக்கிறது ஸோ இது வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி இது அப்போ கம்பேரே பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சோன்னா எதற்காக திரு திருமாவளவன் அவர்கள் இந்த ட்ராமா போடுறாங்க அவருக்கு நல்லா தெரியும் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணியில் ஒரு பாரமாக தான் அவங்களை பார்க்குறாங்க எதுக்கு வச்சு நமக்கு என்ன பெரிய பிரயோஜனம் இருக்குது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதுவும் எலெக்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ வச்சு ஒன்றும் பெருசாக கிடையாது அதனால் ட்ராமா பண்ணாமல் நீங்கள் வெளியே வர்றதா நீங்களே வாங்க அப்படின்னு திரு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறார் உங்களுக்கு வெளியே வரணுமா வாங்க அதை விட்டு எதிர்கட்சியில் ஆப்பிள் ஆரஞ்சு இதெல்லாம் இல்லை கொள்கை அடிப்படையில் தான் நீங்கள் வந்து திமுக கூட சேர்ந்துருக்கீங்க நான் எதிர்க்கு இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்கிறீங்க அந்த இடத்துல ஆப்பிள் ஆரஞ்சு இல்லைனா அதாவதுங்க மாம்பழம்னு அவர் டைரெக்டாக சொல்ல அதனால் ஆப்பிள் ஆரஞ்சுன்னு சொல்கிறார் அவங்க இல்லைன்னா நான் அவங்க கூட்டணிக்கு வரணும் ஸோ இவர் அங்கே போயிட்டு அவர் இங்கே வந்துடுவார்ல ஆனால் இங்கே தான் சனாதனம் இருக்கே எங்கே போவார் ஆக என்னால் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் ஒரு சங்கட்டமான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கார் கொள்கை பிடிப்பு அப்படின்னு சொல்கிறதுலாம் வெறும் வேடிக்கையான விஷயம் ஸோ கொள்கை பிடிப்பு இருக்கிறவர் அந்த சைடு பார்க்கவே கூடாது கொள்கை பிடிக்கிற இருக்கிறவர் இந்த சைடு கூட பார்க்கவே கூடாது அதற்கு நாம் தமிழ் கட்சி எவ்வளவோ பரவாயில்ல ஒன்றும் இல்லைனாலும் 3000 ஓட்டு வாங்குறோமா 4000 ஓட்டு வாங்குறோமா 2000 ஓட்டு வாங்குறோமா களத்தில் போய் நிற்கிறாங்க களத்தில் போய் நின்று போராடுறாங்க போராடி அவங்களால எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுறாங்க அந்த அளவுக்கு கூட ஒரு கொள்கை பிடிப்பு இங்கே இல்லை நாங்கள் கொள்கை பிடிப்புக்கு வேண்டிய அரசியல் பண்ணக்கூடிய ஆட்கள் அப்படின்னு சொல்கிறது வேடிக்கையாக இருக்குது இங்கே உண்மையிலேயே மீடியா நல்ல ஒரு ஆர்எஸ்பி மீடியா இப்போ மெல்ல மெல்ல எல்லாரும் வெளியே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க உண்மையிலேயே மீடியா நியூட்ரலாக இருந்துச்சுன்னா இவங்க வண்டவாளம்லாம் தண்டவாளம் இமீடியட்டாக ஏறிடும் இந்த இடத்துலையும் திரு அண்ணாமலை அவர்கள் இந்த பிளாஸ்டிக் சேரோட ரெஃபரன்ஸை கொடுக்குறாரு அந்த பிளாஸ்டிக் சேர் ரெஃபரன்ஸ் சொல்லும் போது தான் நமக்கு குபீர்னு சிரிப்பு வந்துருச்சு உங்களுக்கு தான் இருக்க மனசு இல்லை பிளாஸ்டிக் சேரில் உட்கார வைக்கிறாங்க உங்களுக்கு மரியாதை கொடுக்கல திருமாவளவனுக்கு சமூக நீதிக்கு எதிராக திமுக நடத்துறாங்கன்னா திருமாவளவன் வெளியே வரணும்ல ஆனா பிஜேபியை திட்டிட்டு ஒரு பில்டப் கொடுத்துட்டு அதை வச்சு வெளியே வர்றதுக்கு எங்களை ஏன்னா பகடைக்காயா பயன்படுத்துறாங்க சோ திருமாவளவன் அவர்களுக்கு இந்த சங்கடம் இருக்கும்போது டிஎம்கே ஏ டீம் பி டீம் அவங்களோட ஒர்க்கிங்கும் நம்ம இந்த நேரத்தில் பார்த்தாக வேண்டும் காரணம் என்ன தோழமை கட்சிகள் எதற்காக எப்படி இங்கே அரசியல் களத்தில் திமுகவால் பயன்படுத்தப்படுகின்றன அப்படிங்கிற புரிதல் நமக்கு தேவையில்லை ஸோ டிஎம்கே ஏ டீம் எடுத்துப்போம் டிஎம்கே ஏ டீம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து எல்லாரும் வராங்க ஃபரூக் அப்துல்லா வராரு அதுக்கப்புறமா அகிலேஷ் யாதவ் வராரு அப்புறம் இங்கே எல்லாருமே வந்து பெரிய ஒரு கூட்டம் போட்டு மோடி அவர்களை 4 வாரத்தை திட்டணும் திட்டியாச்சு அப்புறமா பிஜேபியை பற்றி 4 வாரம் தப்பாக பேசணும் பேசியாச்சு மத்தியானம் லஞ்சு சாப்பிடணும் ஹெவியாக சாப்பிட்டாச்சு ஃப்ளைட்டை பிடிச்சி ஊர் பக்கம் போய் சேரணும் போய் சேர்ந்தாச்சு அதில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்திருக்கக்கூடிய ஆட்கள் யாரெல்லாம் இருக்காங்கன்னு நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க உண்மையிலே நேஷ்னல் பாலிட்டிக்ஸில் ஒரு ஃபுட் பிரிண்ட் இருக்கக்கூடிய ஆட்கள் யாராவது வந்திருக்காங்கன்னா கிடையவே கிடையாது உதாரணத்துக்கு மம்தா பானர்ஜி அவர்கள் 70வது பிறந்த நாளுக்கு வந்திருந்தாங்கன்னா அது வேறு விஷயம் இவர் ஸ்வேரிங் அண்ட் செரமனிக்கு போகிறாரு பெங்காலியில் பேசுகிறாரு தமிழில் பேசினாலே நமக்கு எப்படி இருக்கும்னு தெரியும் பெங்காலியிலலாம் பேசுகிறாரு ஒரு முயற்சி எடுக்கிறார் ஆனால் அதற்காவது 70வது பிறந்த நாளுக்கு வந்திருக்கணும்ல வரலை அவங்க வந்து நேஷ்னல் லெவலில் முக்கியமான லீடர் கேசிஆர் அவர்கள் அவர் என்ன பண்ணுறாரு தன்னோட கட்சியை பாரதிய லெவலுக்கு கொண்டு போகிறார் அதாவது நான் நேஷ்னல் பார்ட்டி ஆக்குறேன் நேஷ்னல் ஆம்பிஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் அவர் பக்கத்தில் தான் இருக்கார் இங்கேருந்து ஒரு ஃப்ளைட் பிடிச்சா ஒரு மணி நேரத்தில் வரலாம் அவர் கூட வரல கேசிஆர் அவர்கள் அதே மாதிரி பக்கத்தில் ஜெகன்மோகன் ரெட்டி அவரும் வரல அரவிந்த் கெஜ்ரிவால் அரவிந்த் கெஜ்ரிவால்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவால் வெற்றி பெறும்போது இவர் அங்கே போய் அங்கே வாழ்த்து தெரிவிக்கிறாரு அங்கே போய் கவர்மெண்ட் ஸ்கூலில் விசிட் பண்ணுறாரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வரலை பார்த்தீங்களா இதே மாதிரி உத்தவ் தாக்கரே அவர்கள் அப்புறம் சரத்பவார் அவர்கள் யாருமே வரலை ஸோ நேஷ்னல் பாலிடிக்ஸில் ஃபுட் பிரிண்ட் இருக்கக்கூடிய ஆட்கள் யாருமே வரலை நிதிஷ்குமார் அவர்கள் வரலை நிதிஷ்குமார் அவர்கள்லாம் தாராளமாக வரலாம் உண்மையிலேயே இந்த செகண்ட் ஃப்ரண்ட்டில் திரு ஸ்டாலின் அவர்கள் முக்கியமான ஒரு லீடர் அப்படின்னு அவங்கள வரலாம் ஆனால் வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபரூக் அப்துல்லா ஃபரூக் அப்துல்லாவுக்கும் இந்தியன் பாலிடிக்ஸ்க்கும் இப்போ என்ன ரெலவன்ஸ் இருக்குது அது வந்து எப்படின்னா செல்லாக்காசாய் பல வருஷமாச்சு அதை கொண்டு போய் ஆன்டிக் பீஸாக வைக்க வேண்டியது அவரை கொண்டு வந்து இங்கே பேச விட்டா அது எப்படி இருக்குன்னு பாருங்கள் யோசிச்சு பாருங்களேன் எப்படியும் ஒன்றும் யூஸ் இல்லை வந்து இங்கே 2 வார்த்தை பேசிட்டு போங்க அதை பற்றி நம்ம ஆட்கள் பேசிகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது தான் டிஎம்கேயோட சாதுரியம் ஸோ இந்த சாதுரியத்தை யூஸ் பண்ணி எல்லாரையும் அப்படியே டைவர்ட் பண்ணலாம்னு நினைக்கும் போது இப்போ மக்களுக்கு புரிதல் இருக்குது சார் வெயிட் பண்ணுங்கள் சார் உண்மையாக அந்த நேஷனல் பாலிடிக்ஸ் இருக்கவங்க யாருமே எதுவுமே சொல்லல சார் இன்னும் வேலையாகாத ஆட்கள் இந்த விற்பனை ஆகாத பொருட்கள் அது எல்லாத்தையுமே இந்த தீபாவளி வரும்போது இந்த டிஸ்கவுண்ட்டில் விற்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நீங்கள் கொண்டு வந்து விற்பனை பண்ணுறது
நியாயம் இல்லை அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பி டீம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பி டீம்ல தான் திரு இந்த திருமாவளவன் அவர்கள், அப்புறமா வந்து மே 17 இயக்கம், அப்புறமா வந்து இந்த கம்யூனிஸ்ட் தோழர்கள் இவங்க எல்லாம் வர ஆரம்பிப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து பேசினா நீங்க பாருங்க, இந்த தீக்கா கூட்டம் மாதிரி தான் இருக்கும், யாருமே வரமாட்டாங்க, கூட்டமே அந்த இடத்துல இருக்காது. இவங்களே மைக், அதாவது மேடையில் இருக்கக்கூடிய நபர்கள், கீழே இருக்கக்கூடிய நபர்கள், இந்த ரெண்டுத்தையும் கூட்டம் பார்த்தா மேடையில் இருக்கக்கூடிய ஒரு கூட்ட நெரிசல் தான் ஜாஸ்தியாக இருக்கும். இவர் அவருக்கு மாலை போடுவார், அவர் இவருக்கு மாலை போடுவார், இவர் அவருக்கு வாழ்த்து தெரிவிப்பார், எப்படா கூட்டத்தை முடிச்சுட்டு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் கடை போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. காரணம் என்னென்னா, வியூவை பிளாக் பண்ணது இங்கே கடை இருக்குது அப்படின்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு தான் பல பேர் ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து இந்த ஆட்கள் இவங்கெல்லாம் ரிஜெக்டட் பீஸ். அதில் முக்கியமாக துரை வைகோ அவர்களோட பேரை சொல்கிறார். இதில் வந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துரை வைகோ அவர்கள் இங்கே வந்து ஒரு ஒரு வேடிக்கையான ஒரு ரெஃபரன்ஸ் தான். காரணம் என்ன, அவங்க தந்தை வந்து திமுக ரிஜெக்ட் பண்ணிச்சு, திமுகவை அவர் தந்தை ரிஜெக்ட் பண்ணாங்க. ரெண்டு பேரும் பேசின பேச்சு கேட்டா இவங்கெல்லாம் வந்து ஜென்ம விரோதிகள், பரம்பரை பரம்பரையா சண்டை போட்டுப்பாங்க அப்படின்னு பார்த்தா கிடையாது. அடுத்த ஜென்ரேஷன், அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இங்கே துறையை வைக்க இருக்கும் போது ரெண்டு பேரும் மறுபடி போய் சேர்றாங்க. அந்த அளவுக்கு தான் கொள்கை பிடிப்பு இருக்கு. அப்போ மக்கள் எப்படி உங்களை ஏற்றுப்பாங்க? அதே மாதிரி மே 17 இயக்கம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எதுக்கு பேசுறாங்க, ரேஷன் கடையெல்லாம் உடனடியாக மூடப்படும் அப்படின்னு சொன்னவர். இன்னைக்கு ரேஷன் கடையினால தான் இந்த COVID-19 பீரியடில் அவ்வளோ நல்ல விஷயங்கள் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி இயக்கங்கள்லாம் தான் எங்களோட பி டீம், திமுகவோட பி டீம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொன்னா கூட நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, பாஜகவோட பி டீமாக தான் இவங்க செயல்படுறாங்க. இந்த பொய்கள்லாம் போய் சொல்லும்போது மக்கள் சிரிப்பாங்க, வேடிக்கையாக பார்ப்பாங்க. அப்படியே ஆல்டர்னேட்டிவ் என்ன, ஓ பாஜக இருக்கே ஏன் கூடாது அப்படின்னு யோசிக்க அனுப்பிப்பாங்க. ஸோ இன்டெரக்டாக அவங்க திமுக பி டீமாக செயல்பட ட்ரை பண்ணாலும் பாஜகவை தான் அவங்க பெட்டர் பி டீமாக இருக்காங்க. நேற்று வந்து டிஎம்கே பி டீம் நேற்று கூட்டம், இன்னைக்கு டிஎம்கே ஏ டீம் கூட்டம், ஒய்எம்சிஏ மைதானத்தில் டிஎம்கே ஏ டீம் கூட்டம். முதலமைச்சர் பிறந்தநாள் விழாக்கு வாழ்த்து சொல்றதா சொல்லுங்க, ஆனால் இன்னைக்கு வர்றவங்கலாம் யார் திட்டுவாங்க பாருங்க, மோடி திட்டுவாங்க கொஞ்ச நேரம், கொஞ்ச நேரம் பிஜேபி திட்டுவாங்க, கொஞ்ச நேரம் தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபி தலைவரை திட்டிட்டு நைட் நல்லா சாப்பிட்டுட்டு ஃப்ளைட் பிடிச்செல்லாம் பர்சனல் ஜெட்ல தான் வருவாங்க. பர்சனல் ஜெட்ல வந்து சமூக நீதி பேசிட்டு எல்லாம் பேசிட்டு பர்சனல் ஜெட்டை பிடிச்சி போயிடுவாங்க. இதுக்கு ஒரு டிராமா, அதுக்கு ஒரு கூட்டம், அது கேட்டா ஒரு தலைவருக்கு பிறந்தநாள் கூட்டம். இல்ல தமிழக மக்கள் முட்டாள் நினைச்சுக்கிட்டீங்களா? நேற்று திமுக பி டீம் கூட்டம், இன்னைக்கு திமுக ஏ டீம் கூட்டம். மக்களுக்கு நீங்க கூட்டம் போட போட எங்களுடைய பிரச்சாரத்தை நீங்களே தயவு செஞ்சு செய்யுங்க, நாங்க பிரச்சாரமே பண்ண வேண்டாம். தமிழக மக்கள் எங்க பக்கம் வர ஆரம்பிச்சு மறுபடி திருமாவளவன் அவர்களுக்கே வருவோம். ஸோ திருமாவளவன் அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஜிபி கிட்ட போறாரு. டிஜிபி கிட்ட போயிட்டு ஒரு புகார் எல்லாம் கொடுக்குறாரு, அதை பத்தி நம்ம பேசியிருந்தோம். அதாவது என்ன மாதிரி புகார் கொடுக்குறாருன்னா, அண்ணாமலை அவர்கள் சட்ட ஒழுங்கா கேட்கிறாரு, அண்ணாமலை அவர்களோட பேச்சினால இங்க வந்து கிளர்ச்சி உண்டாக்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு, இருதரப்பினர் மத்தியில் இந்த மோதலை கொண்டு வரதுக்கு உண்டான முயற்சியா இருக்கு அவரோட பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அதற்கு இங்கே சில பதில்கள் சொல்லி ஆக வேண்டும். இப்ப ஒன்றும் இல்லைங்க, டெல்லியில சுப்ரீம் கோர்ட்ல இப்ப அப்பீல், ஸ்டேட் கவர்மெண்ட் போயிருக்காங்க. என்ன போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இங்கே ஆர்எஸ்எஸ் மார்ச் நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம். இப்படி ஆர்எஸ்எஸோட மார்ச் அலோவ் பண்ண மாட்டோம், காரணம் என்னன்னா பிஎஃப்ஐயோட டேஞ்சர் இருக்குது அப்படின்னு. அப்போ மாநில அரசு சிம்பிளாக என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஃப்ஐ ஆட்கள்னால ஆர்எஸ்எஸ் ரேலிக்கு ஒரு டேஞ்சர் இருக்குன்னு நம்மளோட மொதல் கேள்வி. அப்போ அதை கூட கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு வீக்காக இந்த கவர்மெண்ட் இருக்கா, ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஃப்ஐ வந்து நீங்கள் தான் ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க. ஆல்ரெடி பிஎஃப்ஐ மேலே எதுக்கு ஆக்ஷன் நீங்கள் எடுத்தீங்க, இந்த மாதிரி பெட்ரோல் குண்டு வீசினாங்க அப்படின்னு சொல்லும்போது சில ஆக்கள் மேலெலாம் பிடிச்சி நீங்கள் உள்ளே போட்டீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். நேஷனல் லெவலில் பிஎஃப்ஐ பேன் பண்ணப்பட்டிருக்கு. பேன் பண்ண ஒரு இயக்கத்தினால உங்களுக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, சட்ட ஒழுங்கு எந்த லெவலில் இருக்குது அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ சட்ட ஒழுங்கு டிஜிபி, அதாவது நம்மளோட டிஜிபி லா அண்ட் ஆர்டர் நம்மளோட இவர் இருக்கார் பார்த்தீங்களா, சைலேந்திர பாபு அவர்கிட்ட போய் கொடுத்துருக்காங்க. இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, 2 மாதத்தில் ரிட்டையர் ஆக போகக்கூடிய திரு சைலேந்திர பாபு அவர்கள் அவர்கிட்ட தேவையில்லாமல் அவரோட டைமையும் வேஸ்ட் பண்ணி, இந்த மீடியாவோட டைமையும் வேஸ்ட் பண்ணி தேவையில்லாத ஒரு கம்ப்ளைண்ட்டை கொண்டு போய் கொடுத்துருக்காரு திரு திருமாவளவன் அவர்கள். இதற்கு பதிலடி திரு அண்ணாமலை அவர்கள் எப்படி கொடுக்குறாருன்னா, ஆமாம் அப்படி தான் பேசுவோம். ஏன்னா அவர் சொன்னது வேற, எல்லையில் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் நாங்கள் வந்து நீ சுட்டுதல்ட்டு வாடா பார்த்துப்போம் அப்படின்னு சொன்னதை உள்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை மாதிரி திரு திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்கார். அதாவது அவரோட ட்வீட்டு, அவரோட பரப்புரை எல்லாம். ஆனால் உண்மை என்னென்னா, வேடியை சுட்டுவா நாங்கள் பார்ப்போம், அப்படி தான் பேசுவோம், நேற்று இப்படி தான் பேசணும், இன்றைக்கி தான் இப்படி தான் பேசுவோம், நாளைக்கும் இப்படி தான் பேசுவோம் அப்படிங்கிற விஷயத்தை எந்த விதமான மின்சிங் ஆஃப் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் எதுவும் பண்ணாமல் அழுத்தமாக ஆணித்தரமாக, இதுதான் மேட்டர், இப்படி இல்லைன்னா காஷ்மீரில் 1000க்கும் மேலே தீவிரவாதிகளை சுட்டு கொண்டிருக்கும், அவன்லாம் உள்ளே வந்திருந்தா என்ன ஆயிருக்கும், யூபிஏ ரெஜிமில் எவ்வளோ பாம்பிளாஸ்ட் நடந்தது, என்டிஏ ரெஜிமில் எவ்வளோ பாம்பிளாஸ்ட் நடக்குது,
கடுமையான ஆக்ஷன் இந்த இடத்துல காம்ப்ரமைஸே இல்லாமல் இராணுவம் எடுத்து இராணுவத்துக்கு நம்ம ஆதரவு தெரிவிக்கலைனா இராணுவத்தை இந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க பார்த்தீங்களா, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணால் ப்ரூஃப் கொடு அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்காம அவங்களுக்கு உறுதுணையாக இருந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கலனா இங்கே நிலைமை மோசமாக இருக்கும், ஆகையினால 100% ஆதரவு கொடுக்கும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறார். நம்ம கட்சி வித்தியாசமான கட்சி, நம்மளோட வந்து பார்த்தா தான் திருமாவுக்கு தெரியும், எப்பவுமே அந்த பக்கம் சேர் போட்டு உட்காந்துருக்காரு, அதனால பிஜேபியினுடைய மகிமை சில நேரத்தில் திருமாவுக்கு தெரியறது இல்லை, அது திருமாவுக்கு விட்டுறேன், அது அண்ணனுக்கும் அவருடைய முடிவுக்கும் அவருடைய கருத்து அது. அதே நேரத்தில் அண்ணாமலை ஏதோ மைக்கில் பேசினாலும் ஒரு லெட்டர் தூக்கிட்டு போய் டிஜிபிகிட்ட போய் கொடுத்துருக்காரு, நான் மைக்கில் அன்னைக்கு என்ன பேசணும் அது நாளை காலையிலேயே அதே தான் பேச போகிறேன், நாளை சாயந்தரம் வேணாலும் அதே தான் பேச போகிறேன், ஏன்னா ஒரு வாரம் கழிச்சு அதே தான் பேச போகிறேன், ஏன்னா நான் என்ன பேசணும் அதான் நான் பார்டரில் இருக்கிற இராணுவ வீரர்கள் சுடுறக்குத்தான் அங்கே இருக்கான், எவன் வந்தாலும் பார்டரில் சுட்டு தள்ளி வீசணும், அவனை உள்ளே விட்டுட்டிங்கன்னா வந்து பாம் வச்சு அப்பாவி மக்களை கொல்லுவான். அதனால தான் யூபிஏ கூட்டணியில் இந்தியாவில் எவ்வளோ பாம் பிளாஸ்ட் நடந்தது எல்லாமே பார்டர்லேருந்து இன்சர்ஜென்ட் டெரரிஸ்ட் உள்ளே வந்து பெங்களூரில் வைப்பான், பூனேயில் வைப்பான், டெல்லியில் வைப்பான். நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு எங்கே நடந்திருக்கு, காஷ்மீரில் மட்டும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 1000 மேற்பட்ட தீவிரவாதிகள் சுடப்பட்டு இறந்திருக்கின்றார்கள், காரணம் அதான் எங்கள் அரசு அந்த அரசருடைய ஒரு தொண்டனாக அந்த கட்சியை இருக்கக்கூடிய தொண்டனாக எங்கள் அண்ணாமலை இருக்கான், அப்படித்தான் பேசுவான். இதுக்கெல்லாம் திருமாவளவனுக்கு பயமாக இருந்தால் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், அதுக்கு போய் டிஜிபிகிட்ட போய் ஒரு பேப்பரு ஒரு பென்னு இங்கு வேஸ்ட்டு டைம் வேஸ்ட்டு போய் டிஜிபி நேரத்தை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ ரெண்டு விஷயத்தில் பார்த்துக்கணும், ஒன்று அவரோட தொகுதியிலேயே கடலூர் ரீஜனாக இருந்தாலும் சரி, அவர் இருக்கக்கூடிய மற்ற ஏரியாவில் இருந்தாலும் சரி, பாக்கெட்ஸில் அங்கெல்லாம் பாஜக வளர்ந்துக்கிட்டு வருது, எலெக்ஷனில் இவர் டெபாசிட் கூட வாங்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்த்து ஒரு பயம் இருக்கு தானே செய்யும், இந்த கட்சி ஒரு கூட்டணி இல்லைன்னா அந்த கூட்டணியை பற்றி திருமாவளவன் அவர்கள் யோசிப்பார் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஏன் அந்த வார்த்தையை சொன்னாங்க, நான் திமுக கூட்டணியில் ஸ்ட்ராங்காக இருக்கேன், திமுக எனக்கு மரியாதை கொடுக்குது, எங்கள் கட்சி நண்பர்களை பிளாஸ்டிக் சேரில் உட்கார வைக்கல, சமூக நீதி இருக்குது, சமநீதி இருக்குது, சரிசமமாக திமுக நடத்துது, திமுக பேசுகின்ற சமூக நீதி அவங்க வாயில் இருக்குது அப்படின்னு திருமாவளவன் நினச்சாங்கன்னா ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அதனால் இதெல்லாம் மக்கள் வந்து யாருமே இங்கே ஏமாளிகள் கிடையாது, மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றாங்க. திமுகவில் சமூக நீதி இல்லை, சமநீதி இல்லை. திருமாவளவனுக்கு என்ன, இந்த மாதிரி பேசி கொஞ்சம் பார்கெனிங் பவர் அதிகப்படுத்திக்கலாம், அதாவது லோக்சபாவில் ஒரு 2 MLA MP பவர் 3 MP கொடுத்தா நல்லாயிருக்கும்னு. அது தேர்ந்த அரசியல்வாதி அந்த கதையெல்லாம் ஆலோசிச்சு பார்க்குறாரு முடியுமான்னு. பட் ஒரே கருத்து தான், திருமாவளவன் அவர்கள் கண் முன்னால் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய அளவில் அவருடைய கோட்டை என்று சொல்லக்கூடிய கடலூரிலாம் வளர்ந்துகிட்டு இருக்கு. 2024 பாராளுமன்ற தேர்தல் திருமாவளவனை டெபாசிட் வாங்குறதே கஷ்டம் தான். ஹே காய்ஸ், இளைய பாரதத்தோட ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், அதற்குண்டான லிங்க்கை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது ஏன் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக ஃபேஸ்புக் மூலமாக இதை நீங்கள் ஷேர் பண்ணலாம், யூடியூப்பில் ஷேர் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு கேமரா தம்பிகள்லாம் உட்காந்து இந்த பேஜை க்ரியேட் பண்ணியிருக்காங்க, ஆதரவு தெரிவிங்க, நன்றி. ஸோ பதிவு ரீதியாக நம்ம என்ன சொல்ல வரப்போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமாவளவன் அவர்களுக்கு இப்போ புரிய ஆரம்பிச்சிருச்சு, பட்டியலிருந்த சகோதர சகோதரிகளை இனிமேல் வந்து நம்ம கையை காலை காட்டி நம்ம சும்மா இந்த மாதிரி 10 கேஸாவது இருக்கணும் அப்படின்னு வீரவசனம் பேசி, அப்புறம் நீங்கள் சிறுத்தைகள் ஓடக்கூடாது பாயணும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாரும் இப்போ படிக்கிறாங்க, எல்லாம் சோஷியல் மீடியாவில் பார்க்குறாங்க, உண்மை என்னன்னு தெரியுது, அவன் ஃப்யூச்சரை பற்றி அவங்கவுங்க யோசிக்கிறாங்க. திருமாவளவன் அவர்களோட பொலிட்டிக்கல் ஃப்யூச்சருக்கு வேண்டி இத்தனை நாள் இவங்களை பகடக்காயாக யூஸ் பண்ணது போதும், அவங்களுக்கு வந்து அரசாங்க உத்தியோகத்தில் மேல் பதவியில் போய் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்பு கொடுக்கணும், அரசியலில் மேல் பதவியில் கொண்டு போய் உட்கார்றதுக்கான வாய்ப்பும் டைரக்ஷனும் கொடுக்கணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிற திருமாவளவனர்களுக்கு இப்போ போட்டி வர ஆரம்பிச்சிருச்சு, எல்லாரும் பாஜகவை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. பட்டியல சகோதரர்கள் அங்கே வாய்ப்பு இருக்குது, அங்கே போனால் டேலண்ட்டை ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க, அமைச்சராக உட்கார வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பதட்டம் தான் திருமாவளவன் அவர்களுக்கு. இது மக்களுக்கு புரியும் போது அவரும் கொஞ்சம் தன்னோட போக்கை மாற்றிப்பார் அப்படிங்கிற கருத்தோடு உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். இணைந்திருந்து நன்றி, வணக்கம், வந்தே மாத்திரம், பாரத் மாதா கி ஜெய், வாழ்க நம் பாரதம், ஜெய்.